ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில இருக்க காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்பை நான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டால பார்த்து தான் வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ரிவ்யூஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில என்எஸ்ஆர் ரோடு இருக்கு இல்லையா, அதுல நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா கேஆர் பேக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதை தானோட பாம்பே டைங் இருக்குங்க. பாம்பே டைங்க்கு பக்கத்துலயே ஏதாவது ஷாப் இருக்கு. என்எஸ்ஆர் ரோட்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா வரும்போது நீங்க ரைட் சைட் பாத்தீங்கன்னாவே ஷாப் வந்துடும். இப்போ பாம்பே டைங் தானோட மேட்ரஸ் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல தாங்க ஷாப் லொகேட் ஆயிருக்கு. அதுவும் தெரியலனா இண்டஸ் பேங்க் கூட இருக்கு, அதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ஷாப் லொகேட் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்பி சென்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷாப் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்க அப்படியே சாய்பாபா காலையில என்ன சார் ஒரு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு ஆர்பி காம்ப்ளெக்ஸ் வரும், அதுக்குள்ளதான் ஷாப் இருக்கு. சார் பட்டு சென்டர் எங்க இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இங்கதான் பட்டு சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நம்ம உள்ள போய் பாக்கலாம். சோ இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பட்டு புடவை, வேஷ்டி, பட்டு பாவாடை, அங்கோஸ்திரம் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அது ஒரிஜினலா இருந்தா ஸ்பாட் கேஷ் குடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஷ்யூ பட்டு புடவை நீங்க வச்சிருக்கீங்க, ஒரிஜினல் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10,000 to 50,000 வரைக்கும் உங்களுக்கு குடுக்கறாங்க. சோ நானும் சில சாரீஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். எல்லாம் என்னோட மாமியாரோட சாரி, என்னோட அம்மாவோட சாரி, பிளஸ் என்னோட சில சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு குடுக்கறாங்க அப்படிங்கறத பாக்கணும். நான் போகும்போதே பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் எடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பார்த்து தான் இந்த ஷாப்க்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நிறைய சாரீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இந்த சாரி பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுது இல்லையா, இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற சாரீஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்து மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இன்னொரு எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா மிச்ச சாரீஸ் எல்லாம் எனக்கு என்ன நீங்களே எப்படி அடுக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் அழகாக அவரே அடுக்கி ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்க கிடைச்ச பைசா வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க. அடுத்தது நான் போனேன். ஸோ இன்னொரு கஸ்டமர் ரிவ்யூ கேட்டிருக்கேன், பேக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேட்டுட்டு வந்தேன், பட் ரொம்ப ஈஸியா இருந்தது. நிறைய சாரீஸ் எடுத்து வந்திருக்கேன், நிறைய இருக்குது. அம்மாவோட சாரி, என்னோட மாமியாரோட சாரி, இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப கிழியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க கொண்டு வந்திருக்க பட்டு புடவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு எல்லாமே நல்லா தெரியுறாங்க. எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பட்டு புடவை இருக்கு. இதெல்லாம் நல்ல ரேட்டு தான் போகுங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ல வரப்ப ஒயிட் கலர் வந்தாவே நல்ல ரேட்டு போகும் மேடம். ஓ, இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, இந்த ஸ்டோன்ல ஆல்ரெடி நிறைய வரிசை இருக்காங்க. இதுல வந்து அந்த ஒயிட் கலர்ல வந்திருக்கு இல்லையா, அந்த ஒயிட் வந்தாதாங்க ஒரிஜினல். அதுதான் இவங்க எடுத்துக்குவாங்க. மிச்ச என்ன கலர் வந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒரிஜினல் கிடையாது. சோ இப்ப நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட மாமியாரோட சாரி பிளஸ் அம்மாவோட சாரி அப்படின்னு எக்கச்சக்கம். சோ இதுல ஒரு 4-5 சாரி கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பாத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்போம் எவ்வளவு இருக்கு, ஒரிஜினலா என்னங்கறத செக் பண்ணுவோம். அநேகமா ஒரிஜினலா தான் இருக்கணும், ஏன்னா பல வருஷத்து பட்டு சாரி எல்லாம் கண்டிப்பா ஒரிஜினல் தான் இருக்கும். நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். நஞ்சு போயிரும் எனக்காக எடுத்த சாரி தான் போகும். ஒரு மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பாருங்களேன், கரையா அடிச்சுங்களா? ஒரு பவுனை வாங்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் குடுத்ததுக்கு நான் கண்டிப்பா ஒரு ஞாபகார்த்தமா நான் ஒரு பவுன் வாங்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா கிராம் கணக்குல வாங்கலாம்னு பார்த்தேன், பட் ஒரு பவுன் அளவுக்கே அண்ணா வந்து பைசா கொடுத்துட்டாரு.
சோ பாத்தீங்கன்னா தெரியும். சோ கண்டிப்பா இதை ஞாபகமா வாங்க போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சில இதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு ரீசெண்டா அந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் இதெல்லாம் பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி இங்க வந்தா இது போட்டா நம்மளுக்கு பைசா கிடைக்கும்னு சும்மா தூக்கி போட்டுறாம ஒரு வேஸ்ட் இல்லாம ஒரு ஞாபகார்த்தமா இருந்த மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஷாப்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இதை விட அதிகமான பைசா கிடைக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களோட சாரியோட ஜரிகை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி ஆனா இன்னொரு விஷயம், ஆன்லைன்ல இது பண்ணலாங்களா? வாட்ஸ்அப்ல வந்து நீங்க போட்டோ எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம உடனே பாத்துட்டு அது வந்து ஜரிகைனா உடனே ஜரிகைக்கு வந்துட்டான பைசா வந்து நீங்க வந்து கொரியர் பண்ணிவிட்டு போன்பே ஜிபே அந்த மாதிரி இதுல நாங்க உடனே பண்ணிவிடுவோம். சரி, இப்போ வாட்ஸ்அப்ல சாரி பத்தி எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது நமக்கு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம். நமக்கு வந்து 80% தெரிஞ்சிடும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் மேடம். ஜரிகா இருந்தா மட்டுமே தான் நீங்க வந்து கொரியர் அனுப்பிச்சிருவோம். ஜரிகா வந்துச்சுனா உடனே இங்க வந்து போன் பே ஜிபே நாங்க வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி விடுவோம் மேடம். ஆமா, சோ பாருங்க வாட்ஸ்அப்ல நீங்க உங்க போட்டோ உங்க சாரீஸ் எதுவோ அதெல்லாம் போட்டோஸ் எடுத்து அவர்கிட்ட அனுப்புனீங்க அப்படின்னா அவர் வந்து அது நிஜமா ஒரிஜினல் பட்டு சாரியா அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு நீ அவர் கண்டிப்பா உங்களுக்கு அதுலயே எல்லாம் பினிஷ் பண்ணிடுவாரு. நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, டைரக்டா வரணும்ங்கிற அவசியமே இல்ல. நீங்க கொரியர் அனுப்பிச்சீங்கன்னா அண்ணா வந்து அது பார்த்து ஒரிஜினலா என்ன அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயமும் செஞ்சிருவாரு. பைசாவும் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவார் அப்படிதானே? ஆமா, ஜிபே எல்லாம் வாங்கிக்கலாம். ஜிபே போன் பேல இருந்துச்சுன்னா ஜிபே போன் பேல அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஜிபே போன் பேல சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோ உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சோ கண்டிப்பா வந்து இந்த பட்டு சென்டர் கண்டிப்பா சார் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இனிமே யாரும் பட்டு சாரி பழசாயிடுச்சே கட்டாம வச்சிருக்கோமே என்ன பண்றதுன்னு யோசிக்க தேவையே இல்ல. சூப்பரா ஸ்பாட் கேஷ் பண்ணலாங்க, ஸ்பாட் கேஷ். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சந்தோஷமா இருக்கு. இப்ப வாங்கிட்டு போறது ரொம்ப வேஸ்ட் ஆகலையே, இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம கட்டுறதே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 59,000 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருக்கேங்க. யோசிச்சு பாருங்க, கையில ஸ்பாட் கேஷ் வச்சுட்டு பேசுறேன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஜரிகை கேண்டி நம்ம ரேட்டு கொடுத்து வாங்குறோங்க. இந்த ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா கல்லுல ஒரு சிறப்பா ஒயிட் கலரா வரும். இந்த மாதிரி ஒயிட் கலரா வந்துட்டாவே போதும், போகுங்க. ப்ரௌன் கலரா ஒண்ணு வரும், ப்ரௌன் கலரா வந்தா போக. இந்த மூணு புறவையும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஜரிகை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது ரொம்ப சின்ன ஜரிகைங்க, ஏன்னா இந்த புடவைதான் அதிக ரேட்டு வராது. இது மூணு பாத்தீங்கன்னா ஒரு 2-5 பக்கம் வருங்க. முந்தானில கோடு மட்டும்தான் இருக்குங்க. இதுல வந்து பட்டை முந்தி எல்லாம் ஒண்ணுமே வராது. இதுல முந்தியே இல்லைங்க. இதுல இந்த கோடு மட்டும்தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கோடு தான் இருக்கும். இதுல அந்த புடவை எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய புடவையா இருக்கும், நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியா வந்துடும். நிறைய எடுத்திருக்காங்க, நல்ல ஜரிகைலாம் பெரிய டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நல்லா போயிருக்கும் இருக்கலாமே. நான் சொன்னேன் இது வேல்யூ கிடையாதுங்க, இது மட்டும் வேல்யூ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் ப்ரௌன் கலராக வரும் பாருங்க. ப்ரௌன் கலராக வந்துச்சு அப்படின்னாலே இது போகாதுங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தால் மட்டுமே தான் போகும். இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா வரும். இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தாதான் போகும். ப்ரௌன் கலரா வந்தா அது வந்து டெஸ்ட் எடுத்து அது போகாது. 1000 வச்சுங்க போதுங்க. நீங்க புடவை 20,000-30,000 போற புடவை எல்லாமே இருக்கு. இவ்வளவு நேரம் பார்த்தேன், நீங்க வந்து சூப்பரான ஒரு இது டீலுக்கு நீங்க இது பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு ரிவ்யூ வேணும், அதனாலதான் நான் கேக்குறேன். சோ சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு, எப்படி இந்த ஷாப் கண்டுபிடிச்சீங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நீங்க வந்து சொன்ன உடனே கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. சோ எனக்கு தெரியறத விட ப்ளஸ் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். ஸோ நான் ஆக்சுவலி ஊட்டியில இருந்து வரேன். இது வேற ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து தான் இதை நான் பாத்துட்டு வரேன். ஓகே, டீல் ஓகே தான், அவர் சொன்னது ஓகே தான். இன்னும் கொஞ்சம் சாரீஸ் இருக்கேன், எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஸோ ஊட்டியில இருந்து அப்ப பர்பஸா இதுக்காகவே நீங்க வரீங்களா? இல்லை, இதுக்காக இங்க வேற பர்பஸ்க்காக வந்தோம். ஸோ ஆன் த வேல இந்த வேலையும் முடிச்சுட்டு போகலாம்.
ஹவர் நீங்க இது மெனக்கட்டும் இதை ஞாபகம் வச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்க டீல் பண்ணி இதெல்லாம் பினிஷ் பண்ணிருக்கீங்க. எனக்கே நிஜமா ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் மெனக்கட்ட அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, நிஜமாவே சூப்பர் தான். ஸோ சேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்தாலும் நீங்க சார் கொரியர் அவைலபிளா? நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது பழைய சாரீஸ் இல்ல வேஷ்டி துண்டெல்லாம் இருந்தா கண்டிப்பா இங்க வந்து மாத்திக்கோங்க. ஸ்பாட் கேஷ் குடுக்குறாங்க. நானே இன்னும் நிறைய சாரீஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு நாள் கொண்டு வந்து தரணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சோ இனிமே உங்ககிட்ட பழைய காஞ்சிபுரம் பட்டு புடவை, டிஷ்யூ சாரீஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தா கண்டிப்பா நம்ம காஞ்சிபுரம் பட்டு சென்டர் விசிட் பண்ணுங்க, ஸ்பாட் கேஷ் வாங்கிக்கோங்க.